லிமிட்டோட கான்செப்ட் ஏற்கனவே 7th சாப்டரில் 7.5 எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் பேசிக் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இம்மிடியட்டாக டவுட் வரும், அப்போது அந்த எக்ஸசைஸுக்கும் இந்த எக்ஸசைஸுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு அருமையான கேள்வி. என்ன வித்தியாசம்னா, அங்கே 2D பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, இது நெகட்டிவ் சைடு, கீழே நெகட்டிவ் சைடு. ஒரு கர்வ் இருக்கும், அந்த கர்வில் சப்போஸ் எக்ஸ் 1 நெருங்குறப்போ அந்த கர்வில் அந்த ஒய் எதை நெருங்கும், அதுதான் அந்த எக்ஸசைஸோட கான்செப்ட். இந்த எக்ஸசைஸ் 3D பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ். அப்போ இங்க என்ன இருக்கு, ஒரு துணியை கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு பெட்ஷீட்டோ ஒரு துண்டோ, ஏன்னா நிறைய நூல் சேர்றப்போ அது ஒரு கிளாத்தா மாறிடு. அப்போ 3D ஒரு கிளாத்து. இப்போ இந்த சமயம் எடுத்துக்கலாம், எக்ஸில் 1, Y2, இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ். நல்லா கவனிங்கோ, பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். எக்ஸில் 1, Y2 இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஒய் எங்கே சந்திக்கு, அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கே. அப்போ மேலே ஒரு துணி இருக்குதா, ஒரு கிளாத்து, அதுதான் அந்த கிளாத்தோட ஈக்குவேஷன். அப்போது இங்கே பாருங்கோ, எக்ஸில் 1, Y2 இந்த இடத்துல, அது அந்த கிளாத்தில் போய் எங்கே படுதோ அப்போது ஜெட் வேல்யூ என்ன, அதுதாங்க இந்த எக்ஸசைஸ். So what is the difference? அங்க 2D. ஜஸ்ட் எக்ஸில் இந்த நம்பர் நெருங்குறப்போ அந்த கர்வ் மேலே டச் பண்ணிக்கிற அந்த பர்பெண்டிகுலர் லைன் ஒய்ல எந்த நம்பர் நெருங்கும் அங்கே. இங்கே 3D. எக்ஸும் ஒய்யும் பாருங்க, 1, 2 எக்ஸில் 1, Y2 அந்த கர்வில் அது எங்கே டச் பண்ணுதோ அப்போ ஜெட் ஆக்சிஸில் அது எதை நெருங்கும், இவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ சிம்பிளாக சம்ஸை முடிச்சிடலாம். இப்போ இந்த கான்செப்ட்னே தனியாக வீடியோ போடலன்னு பார்த்தேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். ஈக்குவல் டு லிமிட் X, Y டென்ஸ் டு 1, 2 என்னது, G of XY அவங்களே கொடுத்துக்கிறாங்க பாருங்க, என்ன கொடுத்துக்கிறாங்க, 3X²-XY/X²+Y²+3. எக்ஸுக்கு பதிலாக 1, ரெண்டாவது அக்கற ஒய்க்கு பதிலாக அந்த ரெண்டாவது அக்கற 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க, 3×X பதிலாக 1, 1²-X(1, Y)2 / எக்ஸுங்கிறது 1, 1²+Y(2, 2²+3. சிம்பிளிஃபை பண்ணுங்க, 1²1, 1×3, 3 - 1×2, 2 / 1²1+2²4+3 = 3 - 2, 1/3+4, 7, 7+1, 8. அப்போது எக்ஸும் ஒய்யும் 1, 2 இருக்கிறப்போ அந்த கர்வுக்கு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா அது ஜெட்ல எந்த வேல்யூ நெருங்கு, 1,8 வேல்யூவும் நெருங்கும், அவ்வளோதான். சிம்பிள், காப்பி பண்ணிக்கங்க. நடத்துறது பிடிச்சிருந்தாலோ புரிஞ்சாலோ மறக்காமல் ராம் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ, பாய்.